அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பேஷ் ஃபிளர் தெரப்பிஸ்ட், லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நாம் பகிர்ந்துக்க போகிற தகவல் வந்து எல்லோருக்குமே ஒரு தேவைப்படுகின்ற ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். இது மலர் மருந்து சார்ந்த சில டிப்ஸும் இதில் வரப்போகுது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து சில தெரப்பீஸ், சைக்கலாஜிக்கல் தெரப்பீஸ் வந்து நீங்களே சில விஷயங்கள் பண்ணுற மாதிரியும் இதில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புதுமையான ஒரு முழுமையான ஒரு தகவலை உங்களால் பெற முடியும். வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வேண்டாத நினைவுகள், இல்லை மீண்டும் மீண்டும் உங்கள் மனசுக்குள்ளே வந்து துன்புறுத்துகிற ஒரு நினைவாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஒரு நேரம் வந்து அந்த நினைவுகளை நினச்சி நினச்சே இந்த இடத்துல நாம் இப்படி நடந்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம இப்படி நடந்திருக்கணும் அப்படின்னு ஒரு செல்ஃப் டாக் ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம எந்த ஒரு கேட்டகரிக்கு கீழே வைக்கலாம் அப்படின்னா, இந்த நினைவு எனக்கு ஒரு வேண்டாத நினைவு, ஸோ இந்த நினைவு வந்து எனக்கு திரும்பி திரும்பி என்னை வந்து துன்புறுத்தக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த மாதிரி நினைவுகள் வந்து அறகுறையாக இருக்கிறதுனால தான் நம்ம அதை வந்து திருப்பி திருப்பி வந்து மனசுக்குள்ளே அதை கொண்டு வந்து அதை ஒரு பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஏதேனும் ஒரு வாக்குவாதமே வந்திருக்கலாம், அந்த நேரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காமையோ இல்லை அந்த இடத்துல ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு குறைவாக இருந்தோ நம்ம சில விஷயங்களை வெளியிடாமல் இருந்திருப்போம். ஆனால் இந்த விஷயம் வந்து நமக்கு பாதகமாக முடிஞ்சதுக்கு அப்புறம், இல்லை அப்படின்னா நமக்கு சாதகமாக இல்லை ஆனால் நம்ம நினச்ச மாதிரி அந்த விஷயம் வரலை அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு அது ஒரு முடிவு பெற்றதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மனசானது அதை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக மேபி நம்மளோட ஆசையாக இருந்திருக்கலாம், அந்த இடத்துல நான் இப்படி நடக்கணும்னு நினச்சேன் ஆனால் அது நடக்கலை, மாறி நடந்துருச்சு, இல்லை ஒரு சில விஷயங்கள் நான் புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருந்த டைமில் ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அதை நான் பண்ணாமல் விட்டுட்டேன், அந்த நேரத்தில் தான் நம்ம நிறைய செல்ஃப் டாக் பண்ணுவோம், அந்த வேண்டாத நினைவுகளுமே திருப்பி திருப்பி நமக்குள்ளே ஓடும். இது எப்படி நான் நம்புறது அப்படின்னா, காலையில் நம்ம எழுந்துக்கும் போது ஏதாவது ஒரு பாடலை முன்னிறுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த நாள் பூரா அந்த பாட்டை நம்ம பாடிட்டே இருப்போம். நீங்கள் அதுக்கு பதிலாக அந்த பாட்டை பொறுமையாக உட்காந்து முழுமையாக கேட்டு முடிச்சிட்டிங்கன்னா திருப்பி அதை பாட மாட்டீங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும், நமக்கு அந்த விஷயம் திருப்பி திருப்பி வருதுன்னா நம்ம நினச்ச மாதிரி அங்கே நடக்காமல் போயிடுச்சு, இல்லை நம்ம நினச்ச மாதிரி அங்கே நாம் நடந்துக்காமல் போயிட்டோம், அதுக்குனால தான் அதை திருப்பி திருப்பி நமக்குள்ளே அந்த எண்ணம் வருது. ஸோ இப்போ இது திருப்பி போய் லைவாக அந்த விஷயத்தை நம்ம வந்து திருப்பி பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜேர்னலிங் வந்து பெஸ்ட்டு மெத்தடு. ஸோ இதை வந்து சிம்பிளாக நான் சொல்கிறேன், ஜேர்னலிங்கிறது நம்ம டெய்லி டெய்லி எழுதலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அழகாக ஒரு நோட் பேட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு அதில் வந்து இந்த விஷயம் நடக்கும் பொழுது உண்மையாகவே அது எப்படி நடந்ததுங்கிறத, உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அவங்க பேசின வார்த்தைகள் முதற்கொண்டு எழுத முடியுமோ அதை வந்து நீங்கள் எழுதுங்க. ஸோ அப்படி எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட ஐம்புலன்களையும் அந்த இடத்துல கொண்டு வருவோம். ஸோ அது மூலமாக வந்து அந்த கெத்தாசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு நடக்கும். அந்த விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு உள்ளேருந்து, ஏன்னா ஒருத்தர் நம்ம ஒரு விஷயம் நடந்ததை சொல்லும்போது கூட கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல மாட்டோம், பட் இதை நீங்கள் எழுதி பாருங்கள், ஒரு மேஜிக் நடக்கும். என்ன நடந்ததோ அதை அப்படியே எழுதிட்டே இருப்போம். அங்கே நாம் மிஸ் பண்ண சில விஷயங்கள், இதுக்கு பதில் இப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து அந்த இடத்துல எழுதி பாருங்கள். ஸோ அப்படி எழுதும் பொழுது அந்த விஷயத்தை வந்து நம்ம முழுசாக முடிச்சு வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கே கிடைக்கும். இது எவ்வளோ நாள் எழுதலாம் அப்படின்னா, நீங்கள் இதை வந்து நீங்கள் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த நினைவுகள் வருதோ அப்போவே நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு 1 or 2 times இப்படி எழுதும் போதே அது வந்து மேக்ஸிமம் சரியாக போயிடும், ஓகே அப்படின்னு சொல்லி மனசு அதை கடந்து போகிறதுக்கு இது உதவியாக இருக்கும். இதோடு சேர்த்து நம்ம மலர் மருந்துகளில் பார்த்திங்க அப்படின்னா, செரிப்ளம் அப்படிங்கக்கூடிய மலர் மருந்தும் ஒயிட் செஸ்னட் அப்படிங்கக்கூடிய மலர் மருந்தும் இந்த ரெண்டு பிரச்சனையும் கடந்து போகிறதுக்கு, இல்லை அதுலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யாராவது கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களோட அதை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் அந்த பிரச்சனைலேருந்து வெளிவருவதற்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் எடுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.